பொம்பளைங்க இருக்கிற ஜெயிலுக்குள்ள ஒரு ஆம்பளை வந்திருக்கான். இது தெரியாம நடந்திருக்காது. என்ன சொல்றீங்க? நம்ம எல்லாம் உள்ள வரும்போது செக்கிங்ல இருக்கிற கான்ஸ்டபிள் கையில கிளவுஸ் மாட்டிக்கிட்டு நம்மளை செக் பண்ணல. இந்த நாய்க்கு மட்டும் பண்ணலையா? ரொம்ப டீப்பா போனா எல்லாரும் மாட்டிப்பாங்க. அதனால இத சத்தம் இல்லாம அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவாங்க பாரு. இதெல்லாம் இங்க சகஜம்தான் மாலினி. நீ போய் நிம்மதியா உன் வேலையை பாரு, போ. தலைநகரம் புதுடெல்லியில் 5 வயது சிறுமி பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவம் அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. 25 வயதான மனோஜ்குமாரும் அவனது நண்பனும் சிறுமியை கடத்தி சென்று 2 தினங்கள் தண்ணீர் உணவு எதுவுமின்றி அடைத்து வைத்து கற்பழித்துள்ளனர். சமீபத்தில் திருமணமான மனோஜின் மனைவி பிறந்த வீட்டிற்கு சென்றுள்ள சமயத்தில் இந்த சம்பவம் நடந்துள்ளதாக தெரிகிறது. மீட்கப்பட்ட சிறுமி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அதிக அளவில் இன்ஃபெக்ஷனால் பாதிக்கப்பட்டுள்ள சிறுமிக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. 3 மெழுகுவர்த்திகள் மற்றும் எண்ணெய் பாட்டில் ஒன்றும் இச்சிறுமியின் பிறப்புறுப்பின் வழியாக அடைக்கப்பட்டதாக அதை அறுவை சிகிச்சை மூலமாக அகற்றிய மருத்துவர்கள் தெரியப்படுத்தியுள்ளனர். தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள இச்சிறுமி உயிருக்கு போராடி கொண்டிருப்பதாக தெரிகிறது. மாலினி, தூங்கல? என்னாச்சு மாலினி, என்ன யோசனை? நான் வெளியில போகணும். போய் கொல்லணும். 5 வயசு குழந்தைய பலாத்காரம் செய்யறாங்க, 70 வயசு கிழவியை ரேப் பண்றாங்க. இதெல்லாம் கேள்விப்படும் போது நான் பட்ட அவஸ்தை இன்னும் ஜாஸ்தி ஆகுது. ஏதோ நடந்தது முடிஞ்சு போச்சுன்னு மறந்துருக்க முடியல. கண்ணு மூடினா தூங்க முடியல. எனக்கு வெளியில போகணும். இவங்களை விடக்கூடாது. நான் வெளியே போகணும். என்னால் முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? முடியாதுன்னு நான் நினைப்பேனா? ஒவ்வொரு பொண்ணுக்குள்ளேயும் ஒரு புலி இருக்கும். அது முழிச்சிருச்சுன்னா யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. கொன்னவன் உயிர் போகும்போது நான் செஞ்சது சரின்னு தோணணும். அப்படி தோணுச்சுன்னா அந்த நிமிஷம் நாம ஆண்டவன் மாதிரி. நீ வெளியில போனதும் இந்த பிரகாஷ், வருண் இவனுங்க கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். முதல்ல நான் என்னோட வக்கீல வர வைக்கிறேன், அவர் உன்னை வெளியில கொண்டு வந்துருவாரு. கோர்ட்ல நான் சொல்ற மாதிரி சொன்னா போதும். இதுக்கு முன்னாடி நீ எந்த குற்றத்துக்காகவும் ஜெயிலுக்கு போனது? நோ பாஸ்ட் கன்விக்ஷன், அதனால ஈஸியா இருக்கும். அப்படியும் முடியலன்னா பணத்தை கொடுத்து முடிச்சிட வேண்டியதுதான். ஆல் தி பெஸ்ட் மாலினி. தேங்க் யூ. பரவாயில்ல, உட்காருமா?
நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். டேய், இளநீர் கொண்டு வா. வேண்டாங்க. குடிம்மா, சூடு தனியும் குடி. சரி, ஜானகி சொல்ல விட்டுருக்குன்னா அதுக்கு மறுபேச்சே இல்லை. நியாயமாக இருந்தால் தான் ஜானகி தலையிடும். உன் மேலே ரொம்ப பிரியம்மா அவளுக்கு. சரி, நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கம்மா, எல்லாம் ரெடியாக இருக்கும். உங்ககிட்ட ஒரு தடவை கலந்து பேசிட்டு முடிச்சிடும். என்ன சொல்கிறம்மா? வணக்கம் சார். ஹாய் சார். குட் ஈவினிங். ஹலோ சார். ஆ ஹாய், ஹவ் யூ? ஃபைன் சார். ஓகே. குட் ஈவினிங் சார். அவர்டர். குட் ஈவினிங். யூஸ்வல் ட்ரெயின் சார். யா சார். கேன் ஐ? என்ன சார், பிஸ்னஸ் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. சுவாரஸ்யமான டீல் இருந்தால் பிஸ்னஸ் கொடுக்கலாம். இந்த விஷயத்தில் வருண் ரொம்ப கெட்டிக்காரையா? அப்படி சொன்னால் எப்படி சார்? அங்கே பாரு சார். அங்கேயா? அந்த பிளாக் ட்ரெஸ் போட்டிருக்க பொண்ணா சார்? அது இல்லையா, அதுக்கு எதிரில் உட்கார்ந்துருக்கிறது. அந்த பிளாக் ட்ரெஸ் நல்லாயிருக்கும் சார். அப்படியா? அதை நீ பார்த்துக்க. அதுக்கு எதிரில் இருக்கிறது எனக்கு ஏற்பாடு பண்ண. ஆர் யூ ஜோக்கிங் சார்? டு ஐ லுக் லைக் ஐம் ஜோக்கிங்? ஐம் சீரியஸ் மேன் சார். அந்த பொண்ணு ஹேண்டிகேப்டு சார், நடக்க முடியாமல் வீல் சேரில் உட்காந்துருக்கு சார். தெரியுதா? அதான் நல்லாயிருக்கும். புதுமை. இது வரைக்கும் என்னை பார்த்ததும் எழுந்து ஓடி போன பொண்ணுங்க இல்லை, ஒத்து போகாததால் நான் இதையோ தூக்கி மண்டலை போட்டு உடைச்சி மயங்கி கிடக்கிற பொண்ணுங்க இதுங்களை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். திஸ் ஒன் புதுசாக சுவாரஸ்யமாக இருக்கும். Anything for her, man. Trap her. Try it. So, one more, sir? No, no. 7:30, next appointment. Okay, sir. Thank you. Murchada. Where are you? Andrea. Nice name. Yes. No, no, going on well. Fine. எந்த ஊரு? கோவா. I could make it out. உன் ஸ்கின் பார்த்தாலே தெரியுது. Oh, skin specialist? Correct. This will be your last call. Why? Even if you scream, no one can hear. Are you going to make me scream? You want to scream? With pain or pleasure? Rendu kittatta onnu da. சிரிப்பு ரொம்ப அழகா இருக்கு.
What's happening? No one is going to hear you, even if you scream. Kathi paru. Kathari paru. Yaar kadhile viladu. You. Enjoy. Hey. Hey! 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 Yaar la ningala? Hey! Nela kattringa dai. Hey! Na yaar theri vada dai. Idunga da. Hey! Leave me! Leave me! பாரு என் மேல எந்த தப்பு கிடையாது. ட்ரக் கேஸ்ல நீ உள்ள போனதுல எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. எனக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ்ல ஜெயில உன்னை என்ன வேணா செஞ்சிருக்க முடியும். பட் ஐ டிட் டு எனிதிங். மல்லி ப்ளீஸ் என்ன ஒண்ணும் பண்ணிடாத. நான் நோயாளி உனக்கு தெரியும். எனக்கு பிபி இன்சோமென்யா. என்ன விட்டுமா? மரணம் தான் உன் நோய்க்கு மருந்து. ப்ளீஸ் ப்ளீஸ் உன்னை கெஞ்சி கேட்கிற என்ன விட்டுடு. Hey, 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 what's this? Hey, hey, ooh, what you doing? What you doing? What's this? இது நல்ல பாம்பு. உனக்கு புரியணும்னா இந்தியன் கோப்ரா. இதுக்கு ஏன் நல்ல பாம்புன்னு பேருனா இது ஒன்ன மாதிரி பொறுக்கிங்களை மட்டும்தான் கடிக்கும். இது கடிச்சு விஷம் உடம்புக்குள்ள போன தசைகளை செயலிழக்க வச்சு ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் கார்டியாக் அரெஸ்ட் மாரடைப்பு ஏற்படும். சொல்லாத சொல்லாத. என்னை விட்டுடு. என்னை விட்டுடு. நீ ஒரு நர்ஸ். ப்ளீஸ் சிஸ்டர் ப்ளீஸ் ப்ளீஸ் சிஸ்டர். என்ன சொன்ன? சிஸ்டர். சிஸ்டருக்கு தமிழ்ல என்ன? சகோதரி. உன் சகோதரி நீ கற்பழிச்சிருக்கியா? பயமா இருக்கேன். கடிச்சிருச்சு. பிரகாஷ் டென்ஷன் ஆகாத, டைம் வேஸ்ட் பண்ணாத. யூ ப்ளாடி பிட்ச். ஒன்னும் இல்ல, ரொம்ப பயந்தேனா பிபி ஏறும், ஹார்ட் அட்டாக் வரும். I'm fine. பொண்ணவன் உயிர் போகும்போது நான் செஞ்சது சரின்னு தோணும். அப்படி தோணுச்சுன்னா
அந்த நிமிஷம் நாம ஆண்டவன் மாதிரி.